ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டை வச்சு சூப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து சூப் ஸ்டால்ஸில் வந்து நீங்கள் வாழைத்தண்டை சூப், மஷ்ரூம் சூப்லாம் சாப்பிட்ருப்பீங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ லாக்டவுனில் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ இனி அந்த மிஸ்ஸிங் தேவையில்லை, நம்ம கிச்சன்லேயே அதை ஈஸியாக ஹெல்த்தியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டு நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஒன்ஸ் லைட்டாக சால்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் இது கூட ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் பட்டரில் வந்து நீங்கள் ஆனியனை சால்ட் பண்ணும் போது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கார்லிக் சால்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வாழைத்தண்டை ஆட் பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸ் போல் வாழைத்தண்டை வதக்கி விட்டுக்கோங்க. வாழைத்தண்டை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுலேருந்து பாதையை எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது இது கூட வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். வாழைத்தண்டோட எசன்ஸ்லாம் வந்து இந்த சூப்பில் இறங்குற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்கிற கேப்பில் நம்ம மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது கூட ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் போல் சூப் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்டை வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்புக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி தரும், அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணும் போது. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நான் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போது இது கூட கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். கலந்து விடுங்க. ஒரு 1 மினிட் போல் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக திக்கன் ஆக ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து முன்னாடியே ஆட் பண்ணாத ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உப்பு போட்டு கொதிக்க விடக்கூடாது. ஸோ இதனால் ஃபைனலாக ஆட் பண்ணுறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பர் சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சூப்பரான வாழைத்தண்டை சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கூட மேலே லைட்டாக மிளகுத்தூளை தூவி வீட்லேயே வறுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளேக்ஸை போட்டு குடித்து பார்த்தா அட்டா அட்டா அருமையாக இருக்கோங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம வீட்லேயே சூப் ஸ்டாலில் கிடைக்கிற வாழைத்தண்டு சூப்பை ஈஸியாக ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.